இப்போ நீங்க பாருங்க இந்த ட்ரம் எவ்வளவு பெருசா உடைஞ்சிருக்கு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கீழ் பகுதியில கூட ரொம்ப பெருசா உடைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வீட்லயே ஒரு சொட்டு தண்ணி கூட லீக் ஆகாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா சரி பண்ண போறோம். அது எப்படி சொல்லி இந்த வீடியோ நம்ம டீடைலா பாத்திரலாம். இப்போ நம்ம அதை சரி பண்ணதுக்கு இந்த மாதிரி உப்புத்தாள் எடுத்துக்கலாம். உப்புத்தாள் எடுத்துட்டு உடஞ்சிருக்க பிளாஸ்டிக்கோட இந்த ரெண்டு சைட்லயே நம்ம உப்புத்தாள் வச்சு லைட்டா தேய்க்கிறோம். தேய்க்கும் போது கண்டிப்பா இந்த ரெண்டு பகுதியிலையும் தேய்ச்சிடக்கூடாது, இதோட இந்த ரெண்டு பகுதியில மட்டும் தான் தேய்க்கணும். அதே மாதிரி இதோட உள் பகுதியிலும் லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்துவாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின் எடுத்துவாங்க. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு கீறி இருக்க இந்த பகுதியை ரெண்டையும் ஒன்றா இந்த மாதிரி இணைச்சிருங்க. இணைச்சிட்டு ஸ்டாப்லர் பின்னோட ஒரு காலம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, இன்னொரு காலம் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஊசியை வச்சு ரெண்டு சைடையும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கேப் போட்டு கேப் போட்டு இந்த கீறி இருக்க எல்லா பகுதியிலும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணப்பட்ட இடங்கள்ல இந்த ஊசியை சூடு பண்ணி சின்னதாக ஓட்டப்படுவாங்க. இப்போ நம்ம போட்டிருக்க ஓட்டைகளை இந்த ஸ்டாப்லர் பின் எடுத்து இந்த ஓட்டைகளை உள்ள விட்டு உள் பக்கமாக மடக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெளி பக்கம் நம்ம ஸ்டாப்லர் பின்னா சூப்பராக நம்ம அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் உள் பக்கமும் பார்த்தீங்கன்னா அதை சூப்பராக நம்ம மடக்கி விட்டுட்டோம். இந்த ப்ராசஸ் நம்ம எதுக்காக பண்ணியிருக்கோம்னா உடஞ்சிருக்க ரெண்டு பகுதியும் பார்த்தீங்கன்னா அசையாமல் இருக்கும். இந்த மாதிரி அசையாமல் இருக்கிறதுனால நமக்கு அடுத்த ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து தான் இந்த மாதிரி தெர்மோக்கல் எடுத்துவோங்க. தெர்மோக்கல் எடுத்துட்டு இப்போ நாங்கள் வெட்டுற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எடுத்தது நம்ம ஆல்ரெடி ஸ்டாப்லர் பின் வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ட்ரம்மை எடுத்தவங்க, அதை எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொசிஷனில் வச்சவங்க வச்சுட்டு ஏதாவது ஒரு சைடில் ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சின்ன துண்டு தெர்மோக்கோல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் ஓட்டுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த பேஸ்ட் எடுத்தவங்க, அதை எடுத்துட்டு தெர்மோக்கோலை இந்த பொசிஷனில் எந்த இடத்துல கீறி இருக்குதோ அந்த பொசிஷனில் இந்த மாதிரி வச்சவங்க வச்சுட்டு ஃபேவி ஃப்ளெக்ஸ் எடுத்து அது மேலே மெல்ல மெல்ல ஊற்றுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ஓட்டிட்டோம். இப்போ நீங்கள் இது பார்த்தாலே தெரியும் ஏற்கனவே எந்த மாதிரி கிழிஞ்சிருந்துச்சு, அந்தளவு பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டினியூவாக வர மாதிரி செம்ம சூப்பராக ஓட்டோம். இப்போ நம்ம வெளிப்புறம் இந்த மாதிரி ஒரு லேயர் எப்படி உருவாக்கியிருக்கோமோ அதே மாதிரி உள்ளே ஒரு லேயர் உருவாக்கி நம்ம ஓட்டியிருக்கோம். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி இதோட அவுட்புட்டை நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாமே தண்ணி நிரம்பியிருக்கு, ஆனாலும் எந்த இடத்துலையுமே ஒரு சொட்டு தண்ணி கூட லீக் ஆகல. பார்த்தீங்கன்னா நம்ம கையால் கூட அழுத்தம் கூட தெரிகிறோம். அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது கூட எந்த இடத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட லீக் இல்லை. இப்போ நான் இதை நம்ம தூக்குறேன், தூக்கும்போது இது உடையுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் என் தோலுக்கு மேலே நான் தூக்கியிருக்கேன். தூக்கியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள தண்ணி இருக்குது, ஆனாலுமே எங்கேயுமே ஒரு இடத்துல கூட லீக் இல்லை, கொஞ்சம் கூட உடையவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு புது பேரலை தட்டுது மாதிரி நான் இப்போ ரெண்டு பக்கமும் தட்டுதேன். தட்டும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு சொட்டு லீக் கூட ஆகலாம், அப்படியே புது பேரல் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாமே தண்ணி இருக்குது. இப்போ நான் ஒத்த கையில் இதை நான் தூக்குது, தூக்கும்போதும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான டேமேஜ் ஆகலை, சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் உள்ள ஃபுல்லாக தண்ணி இருக்குது, நான் தூக்குறேன் எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி கூட லீக் ஆகலை. இப்போ நான் ஒத்த கையில் இதுக்குள்ளே இருக்கிற தண்ணியை நான் கீழே ஊற்றுறேன். கீழே ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம இதோட கீழ் பகுதியை நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒரு சொட்டு டேமேஜ் கூட இல்லை. அவ்வளோதான், தூக்கி கட்டியாச்சு, வேற என்ன பண்ணலாம்.